காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ஞாயிற்றுக்கிழமை கனமழையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது, பாஜக RSS பரப்பும் வெறுப்பு மற்றும் வன்முறையை தடுக்கும் நோக்கில் நடத்தப்படும் பாரத் ஜோடா யாத்திரையை யாராலும் தடுக்க முடியாது என்றார். ஒரு நாள் நடைப்பயணத்தின் முடிவில் ராகுல்காந்தி பொதுக்கூட்டத்திற்கு வந்தவுடன் மழை பெய்ய தொடங்கியது. ஆனால் ராகுல்காந்தி தனது உரையை தொடர்ந்து கொண்டிருந்தார். இந்த யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை தொடரும், நிற்காது. நீங்கள் பார்க்கிறபடி மழை பெய்கிறது, ஆனால் மழை இந்த யாத்திரையை நிறுத்தவில்லை. வெப்பமோ புயலோ குளிரோ இந்த யாத்திரையை நிறுத்த முடியாது. இந்த நதி போன்ற யாத்திரை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தொடரும். இந்த ஆற்றில் வெறுப்பு வன்முறை போன்றவற்றை பார்க்க முடியாது. இது இந்தியாவுக்கான போராட்டம் என்பதால் அன்பும் சகோதரத்துவமும் மட்டுமே இருக்கும் என்று அவர் கூறினார். பாஜக எந்த வெறுப்பையும் வன்முறையையும் பரப்பினாலும் இந்த யாத்திரை அதை தடுத்து நிறுத்தி மக்களை ஒன்றிணைக்கும் என்று ராகுல்காந்தி கூறினார். இதற்கிடையில் பொதுச் செயலாளர்கள் ஜெயராம் ரமேஷ் மற்றும் ரன்தீப் சுர்ஜேவாலா உட்பட பல கட்சித் தலைவர்கள் ராகுல்காந்தியின் உரையை ட்வீட் செய்தனர். அவர் மழையால் துவண்டு போவதாகவும் நாட்டிற்காக போராடுவதற்கான தனது உறுதியை காட்டுவதாகவும் கூறினார். இது ஒரு தெளிவான அறிவிப்பு. வெறுப்புக்கு எதிராக இந்தியாவை ஒன்றிணைப்பதிலிருந்து, வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக பேசுவதிலிருந்து பாரத் ஜோடா யாத்திராவை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று ஜெய்ராம் ரமேஷ் தனது ட்விட்டரில் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டார்.